ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உங்கள் சேனலில் மறுபடியும் பார்த்தது சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான முதல் இது என்னென்னா, என் பின்னாடி இருக்கிற இந்த சிஸ்டம் தான் என்னோடய. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேமிங் சிஸ்டம், வீடியோ எடிட்டிங் சிஸ்டம் பண்ணணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் திடீர்னு என்னோடய பழைய சிஸ்டம் நிறைய கோளாக கொடுத்ததுனால எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அவுட்டேட்டட் ப்ராசஸர் அது இருந்தது. i3 3rd gen தான் வச்சுருந்தேன். சரி, அது இன்னொன்று ரீபில்ட் பண்ணால் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணனால டியூரேஷன் கேப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோஸை ரெகுலராக போடுவேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன். உங்களை எல்லோரும் நான் காக்க வச்சுருந்தேன் நான் அனுப்பி கேட்குறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ கூப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, டார்க் வெப் டீப் வெப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா, தமிழ் அரசின் ஒரு நண்பர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. அவருக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம டார்க் வெப் டீப் வெப்னா என்னன்னு பார்த்து தெரியணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெப்புன்றத இன்டர்நெட்டை வெப்புன்ட்டு நம்ம எதுக்காக அழைக்கிறோன்னா, அது சிலந்தி வலைய வச்சு கான்செப்டாக எடுத்துருந்தான். ஒரு சிலந்தி வலை பார்க்க எப்படி இருக்கும், இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி தான் பல விஷயங்கள், பல பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று கொண்டு வந்து ஒரு மையத்தில் கனெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு விஷயமாக இன்டர்நெட் கருதப்படுறதுனால இன்டர்நெட்டை வெப்புன்னு அறிக்கணும். வேர்ல்டு வைட் வெப். ஓகேவா, இப்போது இந்த வெப்பு வந்து மூணு விதமாக பிரிஞ்சிருக்கு. இதை சிம்பிளாக கம்பேர் பண்ணணும்னா, நம்ம உலகத்தில் இருக்க கடல் கூட கம்பேர் பண்ணலாம். ஓஷன்ஸ்ன்றது மூணு விதமாக பிரிஞ்சிருக்கு. சர்ஃபேஸ் ஓஷன், டீப் ஓஷன், டார்க் ஓஷன். இதில் சர்ஃபேஸ் ஓஷன் பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஓஷன். அதாவது கப்பல் பாறை, கப்பல் மிதக்கிற சர்ஃபேஸ் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கண்ணுக்கு ஈஸியாக நம்ம நேக்கடைஸ்க்கு தெரியறதுனால அது வந்து சர்ஃபேஸ் ஓஷன் சொல்லுவோம். இதுவே ஓஷனுக்கு கீழே உள்ளே போனால், சூரிய ஒளி எவ்வளோ தூரத்துக்கு ஊடுருவோ அந்த ஊடுருற ஆழம் வரைக்கும் டீப் ஓஷன் சொல்லுவோம். இது வரைக்கும் ஓஷன்ஸில், உலகத்தோட ஓஷனில் 10% மட்டும் தான் நம்ம ஆராய்ஞ்சிருக்கோமே தவிர மிச்ச 90% ஓஷன் இன்னும் ஆராயப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது டீப் ஓஷனே நம்ம இன்னும் ஆராய்ஞ்சி முடிக்கல. இதுக்கடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தா, டார்க் ஓஷன். டார்க் ஓஷன்னா இருட்டான ஓஷன். யாராலையுமே ஒரு லைட் சோர்ஸ் இல்லாமல் உள்ள டைவ் பண்ண முடியாது, உள்ள போக முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற ஒரு இடம். ஓகே, ஓஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. இதே கான்செப்ட் தான் வெப்லயும் இருக்கு. சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் அண்ட் டார்க் வெப். சர்ஃபேஸ் வெப்ன்றது நம்ம கண்ணுக்கு படுறது, நம்ம நேக்கடா நம்மளால பார்க்க முடியற வெப் தான் சர்ஃபேஸ் வெப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டைரக்டா கூகுளில் போயிட்டு ஒரு விஷயத்தை டைப் பண்ணோடனே வருதுன்னா அது சர்ஃபேஸ் வெப். யூடியூப், யாஹூ, ஜிமெயில் அண்டு எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து சர்ஃபேஸ் வெப் இருக்கிறது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்ன, டீப் வெப். இந்த டீப் வெப்ன்றது சர்ஃபேஸ் வெப்புக்குள்ளே மறைஞ்சி இருக்கு. இப்போ நம்ம கடலை பார்த்தோம்னா மேலே இருக்க கடல் தான் பார்ப்போம், உள்ள இருக்க கடலை பார்க்க மாட்டோம். டீப் வெப்பை சர்ஃபேஸ் வெப் மறைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் டீப் சீயை சர்ஃபேஸ் சீ மறைக்குது. ஸோ டீப் வெப் வந்து சர்ஃபேஸ் வெப்போட நிழலில் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. இது ஏன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரே காரணம் தான், அது யாருக்கண்ணே படக்கூடாதுன்னு தான் அதோட நோக்கமே. டீப் வெப்பை முத முதல்ல உருவாக்கி உபயோகப்படுத்தினது அமெரிக்காவை சேர்ந்த நேவி படைகள். அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, புரட்சி படைகளுக்கும் எதிரி படைகளுக்கும் தெரியாம கம்யூனிகேஷன் பண்றதுக்காக, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் கூடயோ இல்ல மிலிட்டரி கூடயோ கம்யூனிகேஷன் பண்றதுக்காக, தகவல் பரிமாறதுக்காக டீப் வெப் யூஸ் பண்ணாங்க. அந்த டீப் வெப் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பிரத்யேகமான ஒரு லிங்க், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு லிங்க் மூலமா அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி இன்னொருத்தர் அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் டீப் வெப். ஸோ இப்போ நீங்கள் டீப் வெப் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த வெப்
இந்த டீப்வெப்ல இருக்க வெப்சைட்டோட கரெக்டான வெப் லிங்க் தெரியணும். பிளஸ் டீப் வெப் எப்படி சர்ஃபேஸ் வெப்புக்கு தெரியாம இருக்கும், நீங்களும் அதே மாதிரி சர்ஃபேஸ் வெப்புக்கு தெரியாம இருக்கணும். தெளிவா சொல்லணும்னா அனானிமஸ் ஆகும். எப்படி அனானிமஸ் ஆகுது? சிம்பிள், உங்களோட ஒரிஜினல் லொகேஷன், ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் நீங்க மற்ற யூசர்ஸ்க்கு தெரியாம மறைச்சிங்கனாலே நீங்க அனானிமஸ் தான். சிம்பிளா பண்ணா விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ற மூலமா நீங்க வந்து சர்ஃபேஸ் வெப்ல அனானிமஸ் ஆயிடலாம். ஏன்னா நீங்க ஒரு செகண்டுக்கு இந்தியால இருக்கிற மாதிரி இருந்தா அடுத்த செகண்டுக்கு நீங்க ஜெர்மனியில இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களோட சிக்னல் வந்து பவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் விபிஎன். பட் நீங்க டீப் வெப் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இது தேவைப்படும். உங்களோட அந்த எந்த வெப்பை நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கான லிங்க் தேவைப்படும். டீப் வெப்ல அப்படி என்னதான் நடக்குது, ஏன் அது அவ்வளோ இன்விசிபிளா இருக்கு, ஏன் அது அவ்வளோ செக்யூரா இருக்கு அப்படின்னு பார்த்தா, சிம்பிள், சில இல்லீகலான விஷயங்களும் சரி சில கவர்மெண்ட் ஆக்டிவிட்டும் சரி டீப் வெப்ல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரிய பெரிய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சில யூடியூப் வீடியோஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு டிபி பென்ட்ரைவ்னு போட்டிருக்கோம் பட் அதில் வந்து எதுவுமே இருக்காது, உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மாதிரியான நெட்ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க டீப் வெப்புக்குள்ள தான் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணிக்குவாங்க. எதுக்காக? கவர்மெண்டோட கண்ணிலிருந்து மறைஞ்சி நிற்கிறது. இதுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கூட நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பட் இன்டர்நெட்ல ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது கடல்ல ஊசி தேடுற மாதிரி தான். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது இருக்கிற வெப் என்னன்னு பார்த்தா டார்க் வெப். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அது ஏன் டார்க் வெப் இருக்குன்ட்டு. அது யார் கண்ணிலையும் படாது, யார் இல்லை கண், யார் உள்ள போனாலும் கண்ணு தெரியாம தான் இருக்கணும். ஏன்னா அது அவ்வளோ இருக்கானது, ஏன்னா யாராலையும் விரிச்சு பிசிக்கலா பார்க்க முடியாது யாராலையும். பட் அதோட கண்டென்ட் வந்து ரொம்ப டார்க்கானது, ரொம்ப ஹை அண்ட் இல்லீகல் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கிறவா தான், ரொம்ப ஹை அண்ட் ரகசியமான கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது அங்கதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டார்க் வெப்ல பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு கிரெடிட் கார்டு கூட ஈஸியாக வாங்க முடியும். பட் அந்த கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணினா நீங்க ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த பிளாக் மணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சில ஹை எண்ட் மக்கள் அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ்ல இருந்தால் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து லெண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டார்க் வெப்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை வந்து டார்க் வெப்ல இருக்க ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் டார்க் வெப்ல மெயினா, டார்க் அண்ட் டீப் வெப்ல மெயினா போய்கிட்டு இருக்க பிசினஸ் என்னன்னு பார்த்தா ஹிட்மேன் பிசினஸ். தெளிவாக சொல்லணும்னா நம்ம பேராண்மை படத்துல ஜெயம் ரவி வந்து ஒரு வெளிநாட்டு படைகள் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும், அதாவது சர்வதேச கூலி படம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூலி படைகள் யாருக்குமே தெரியாம நம்ம ஹையர் பண்ணோம்னா அதுக்கான பெஸ்ட் பிளேஸ் டீப் அண்ட் டார்க் வெப் தான். இந்த டார்க் வெப்பை நம்ம எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்த்தா டார் ப்ரௌசர் மூலமா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த டார் ப்ரௌசரோட நீங்க விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க்ல இருக்கும், முக்கியமா கூகுள் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, டார் வெப்ல என்னென்ன வெப்சைட் நம்ம டைப் பண்றது எங்கிட்டே இல்லை. ஏன்னா அந்த வெப்சைட்டோட ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆல்பா நியூமெரிக் ஆர்டர்ல இருக்கும். இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஒரு youtube.com வச்சுக்கோம். யூடியூப்ன்றது ஒரு ஜஸ்ட் ஆல்பாபெட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங். பட் ஒரு டார்க் வெப்சைட்டோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும், ஒரு மிஸ்அரேஞ்ச் ஆர்டர்ல இருக்கும். அது வந்து ஒரு கான்செப்ட்லயே இருக்க அது புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏதோ கீபோர்டு இருக்க எல்லாத்தையும் ஒரே தட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில எக்ஸ்டென்ஷன் டாட் காம்னு இருக்காது, டாட் நெட்னு இருக்காது, அதோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா டாட் ஆன்லைன் இருக்கும். அதே மாதிரி டவர் ப்ரௌசரோட ஐகானும் ஆன்லைன் மாதிரி தான் இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்றது ஒரு புதிர் மாதிரி தான். பட் டவர் ப்ரௌசர் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் வெப்சைட்ஸ், அதாவது வெங்காய வெப்சைட்ஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு நீங்க ஒரு செக்யூர்டான விபிஎன் யூஸ் பண்ணணும். இந்த ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீ விபிஎன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. ஒரு பிரீமியமான பெய்டு விபிஎனை நீங்க யூஸ் பண்ணணும். பிளஸ் நீங்க வந்து அனானிமஸா இருக்கணும். பிளஸ் நீங்க கூகுள் யூஸ் பண்ணக்கூடாது சர்ச் இன்ஜின். டார் ப்ரௌசர்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு பெஸ்ட் ப்ரௌசர் எதுன்னு பார்த்தா டக் டக் கோ. இந்த ப்ரௌசர் வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் டார் ப்ரௌசரி அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இப்போ சர்ஃபேஸ் வேப், டீப் வேப் அண்ட் டார்க் வேப்பை பற்றி ஒரு தெளிவான கான்செப்ட் வந்துருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பின்னாடி இருக்கிற இந்த சிஸ்டமை மறந்துடாதீங்க. இதோட பில்ட் உங்களுக்கு வேணும்னா, இந்த சிஸ்டம் நான் எப்படி பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம் அண்ட் குட் பை.